ட்ராஜன் ஹார்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். கம்ப்யூட்டர் உலகத்தில் இந்த சொல் ரொம்ப ஃபேமஸ். வைரஸ் போல நம்ம கம்ப்யூட்டரை தாக்கக்கூடிய ஒரு மால்வேர். பார்ப்பதற்கு நம்பகம் வாய்ந்த சாஃப்ட்வேர் போல தோற்றம் அளிக்கும், ஆனால் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம், எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா அது தன்னோட வேலையை காமிச்சிடும். அது சரி, வைரஸ் போன்ற ஒரு விஷயத்துக்கு எதுக்கு ட்ராஜன் ஹார்ஸ் அப்படின்ற பேர் வைக்கணும்? அதை தெரிஞ்சுக்கணும்னா கிரேக்க நாட்டினர் ட்ராய் நகரத்தினர் மீது நடத்திய போரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நீண்டதாக கூறப்படும் இந்த போரில் கிரேக்க வீரர்கள் எவ்வளவு முயன்றும் ட்ராய் நகர கோட்டைக்குள்ளே நுழைய முடியல. அவ்வளவு வீரியமா ட்ராய் நகரத்தினர் கிரேக்க வீரர்கள் உள்ள நுழைஞ்சிடாதபடி தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு கண் விழிச்சு பார்த்தா கிரேக்க வீரர்கள் யாரையும் காணோம். கிரேக்க வீரர்கள் எல்லாம் கப்பல்ல திரும்பி போற ஒரு காட்சி உங்களுக்கு தெரியுது. ட்ராய் நகர கோட்டை கதவு அருகே ஒரு பெரிய ராட்சச மரக்குதிரை மட்டும் நின்னுட்டு இருக்கு. அது அருகில் பாவமா ஒரு கிரேக்க வீரர் நின்னுட்டு இருக்கான். இந்த போரில் நாங்கள் தோத்துட்டோம், கிரேக்க வீரர்கள் எல்லாம் கப்பலில் திரும்பிட்டு இருக்காங்க, நாங்கள் பத்திரமா ஊர் போய் சேரணும்னு ட்ராய் நகர தெய்வத்திற்கு இந்த ராட்சச மரக்குதிரையை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு அந்த ஒரே ஒரு கிரேக்க வீரன் சொல்றான். இதை கேட்டு ட்ராய் வீரர்கள்லாம் ரொம்ப குஷியாயிடுறாங்க. வெற்றி கொண்டாட்டமா அந்த மரக்குதிரையை தங்க ஊருக்குள்ள ஆட்டம் பாட்டத்தோட போரில் வென்ற பரிசு கோப்பையா நினைச்சு கொண்டு போறாங்க. ஆனா அவங்க நினைச்சு பார்க்காத ஒரு ஆபத்து அந்த குதிரைக்குள்ள இருந்துச்சு. அன்னைக்கு இரவு அந்த ராட்சச மரக்குதிரைக்குள்ள ஒளிஞ்சிருந்த சுமார் 20-30 கிரேக்க வீரர்கள் அந்த குதிரையிலேருந்து வெளியே வந்து கடல் வழியா திரும்பி போன மாதிரி நடிச்ச மற்ற கிரேக்க வீரர்களை அந்த ஊருக்குள்ள நுழைவதற்கு கோட்டை கதவை திறந்து விட்டு உதவி பண்ணாங்க. இதன் மூலம் அந்த கிரேக்க படை ட்ராய் நகரத்திற்குள்ள எளிதாக ஊடுருவி அன்றிரவே அந்த போரை கிரேக்கர்கள் வென்றுட்டதாக கூறப்படுது. இதனை எப்படி ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன்னா, பல நேரம் நம்ம பல பிரச்சனைகளை சந்திச்சு போராடி இருப்போம், ரெசிஸ்டன்ஸாக இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபைட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளை செயல் இழக்க வைக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு எண்ணத்தை எடுத்து நம்ம தலைக்குள்ள வச்சுக்கிட்டு அதோட விளைவாக மூளையில் போய் ரொம்ப எளிதாக முடங்கி கிடந்துருவோம். உண்மையில் நம்ம வீழ்த்தக்கூடிய எதிரி நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான குதிரை படைகள் இல்லை. இது போல நமக்கு நாமளே அனுமதிச்சுக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ராஜன் ஹார்ஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் யுவர் 2 மினிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து 2 மினிட்ஸ் பிளேஸ் வீடியோக்களை பார்ப்பதற்கு மறக்காம வலைமணைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.